திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிட்டில் டாக்ஸ் டீமுக்கு மனமந்த வாழ்த்துகள் ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் அவங்க எல்லாம் வழங்கணும் ஸோ டோட்டல் டீம்கினுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் நில்டாக் சுயஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம கூட ஆனபிள் சேதுபதி திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணகிஷோர் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் ஏன்னா டெபியூ மூவி அப்படின்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தானே அதுக்கு தானே ஓடுறது சின்ன வயசுல இருந்து உழைக்கிறது நம்மளுடைய ட்ரீம் எல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட்னா எல்லாத்துல லைஃப்ல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்னா ஒரு ஸ்பெஷல் தான் அதாவது பிஹைண்ட் தி சீன்ஸ் பத்தி கேட்கணும் அதாவது உங்களுடைய ஒர்க் ப்ரொசீஜர் பத்தி எந்த மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் யூஸ்வலி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க நான் வந்து பிரைமரி ஆல்ரெடி ஐம் பர்கஷனிஸ்ட் ஸோ பர்கஷன் எடுத்துக்கிட்டா எல்லாமே வந்துடும்ல அதுலேயே ஸோ ஆஃப்ரிக்கன் பர்கஷன் இருக்கட்டும் இந்தியன்னா தபலா மிருதங்கம் தவில் லேட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காங்கோ பாங்கோ இருக்கும் அப்புறம் இந்த படத்துலலாம் அந்த டூ ஒன்று கேட்கும் அது வந்து பிக் தாய்கோ ட்ரம்ஸ்னு பேர் தட்ஸ் அ ஜாப்பனீஸ் ட்ரம் ஸோ நான் பேசிக்காக ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எனக்கு வெறும் பர்க்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ஸோ அதில் வந்து சினிமாக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேவை அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஓகே நிறைய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதில் உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரதில் நீங்கள் ஈஸியாக வந்து ஆடியன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய படங்களில் என்னென்ன ஃபிலிம்ஸில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க பிரதர்

இமான்ஸ் எடுத்துனா இப்போ அண்ணாத்தாவோட அந்த ட்ரெயில் ஃபஸ்ட்டு ஒன்று போஸ்ட் வந்து அந்த அண்ணா தோ ஆல் தீஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் ஸோ அது அதுதான் இது இப்போ பார்க்கும்போது ஓ இவ்வளோ பண்ணிட்டோம்ல நல்லா இருக்குல்ல ஓகே இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் கேக்குப் வந்து அது ஒரு இன்னொரு என்கரேஜ்மெண்ட் ஒர்க் ஹார்டர் மாதிரி இருக்குது பிரில்லியன்ட் பிரதர் ஏதாவது இது கே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது வேற உங்களை பற்றி இன்னும் தெரியணும் தெரிஞ்சுக்கணும் இந்த மனுஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து அதிகமாவது நீங்கள் சொல்ல சொல்ல ஏன்னா ஆடியன்ஸ்க்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நல்ல பியூர் டேலண்ட் வந்து வராங்க தமிழ் சினிமாவில் அப்படின்னா ஈஸிலி தே கேன் வந்து சப்போர்ட் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஸோ அனிருத் அவர்கள் கூட சின்ன வயசுலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவருடைய வளர்ச்சி அஃப்கோர்ஸ் நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து எந்தளவு ஒரு ஒரு பர்சனாக அவர் எப்படி சொல்லுவீங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவர் ஆஸ் மியூசிக் டைரக்டர் இந்த 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 சினிமா விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு அதுதான் இப்போ நான் லாஸ்ட் ஒரு லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொன்னேன் என்ன என்ன ஒரு பியூட்டினா இப்போ கூட இந்த படத்தில் கூட ஒரு பாட்டு பாடி இருக்காரு ஜிஞ்சர் சோடான்னு இப்போ சவுத் இந்தியன் சினிமா ஆர் இந்தியன் பேன சினிமால பார்க்கணும்னா ஒரு மோஸ்ட் லுக்க்டப் டூ பர்சனாக இருக்கார் ஆனா நாங்கள் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் அந்த ரூமில் இருக்கோம் கதவு சாத்தியாச்சும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம்னா வி ஸ்டில் கோ பேக் டு த ஸ்கூல் டேஸ் ஒன்லி அங்கே வந்து அடுத்து என்ன பண்ணுறாரு டேரக்டர் என்ன வெயிட் பண்றாரு நான் என்ன பண்ணுறேங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக அது இருந்ததே கிடையாது திருப்பி நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கூலில் என்னடா பண்றா ஏ என்ன ஓ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஓகே அது இட் வில் பி லைக் டூ ஸ்கூல் படி ஸ்டாக்கிங் ஒன்லி அதில் நடுவில் ஒர்க் வந்து எங்களை தெரியாமே நடந்துடும் ஸோ நிறைய பேர் கேட்கும்போது அந்த பாட்டு எப்படி வாசிங்கன்னா எனக்கே தெரியாது மாஸ்டரில் பீட் ஆஃப் மாஸ்டர்னு ஒன்று வரும் அது நான் தான் ஆ அது நான் தான் வாசிச்சிருக்கேன் ஸோ இப்போது அதெலாம் வந்து இது நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி பண்ணீங்க அதெல்லாம் ஒர்க்கிட்டே ஃபீல் ஆகாது ஏன்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வில் நோ வாட் டு கிவ் மீ ஐ நோ வாட் டு லைக் கிவ் ஹிம் ஸோ அது ரொம்ப ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் ஒரு ட்ரஸ்ட்டில் அப்படியே போயிடும் அது ஒர்க் மாதிரியே ஃபீல் ஆகாது ஒரு விஷயம்னா ஒர்க்கிங் ஸ்டைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அனிருத் அவர்களும் ஹிப்பாப் ஆதி அவர்களும் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி ஸோ ஃப ரெண்டு பேருக்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்க விரும்புனேன்னா ரெண்டு பேரும் வந்து நீங்கள் எதேச்சியாக நீங்கள் கேட்ட ரெண்டு பேர் கிவ் மீ த மோஸ்ட் ஃப்ரீடம் அண்ட் இப்போ ஒர்க்கிங் ஸ்டைல் நீங்கள் கேட்குறா அவங்க எந்த லெவலுக்கு ஃப்ளெக்ஸிபிள்னா நீ சொல்லு எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஸோ இட் இஸ் நாட் லைக் இப்போது அவங்க என்கிட்ட அதை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்கன்னு கிடையாது அது அவங்களோட பெருந்தன்மை அண்ட் அவங்களோட விஷனரி இவருக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தா நம்ம வேலை நடக்கும் இப்போ ஹிப்பாப்பா அதையோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னா வெஸ்ட்டில் நீங்கள் கேள்விப்பட்டவங்க எம்என்எம் ஜாஸி அவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு பீட் ப்ரொடியூசர் இருப்பாங்க டிம்பா அந்த மாதிரி பீட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து ஒரு பீட் போடுவாங்க அந்த பீட்டு கேட்டு அவங்களுக்கு அந்த பீட்டு கேட்கும் அப்படியே அந்த பாட்டு வரும் அது வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அப்படியே அந்த அந்த வைப்பில் அப்படியே கேட்டே இருப்பாங்க அப்படியே அவனுக்கு லிரிக் வந்துடும் பாட் ஃபார்ம் ஆகிடும் இப்போ இப்போ அது வந்து அந்த மாதிரி தான் ஹீ வில் பிக் அப் அ திங் ஃப்ரம் எனி திங் ஸோ இப்போ ப்ரோ இந்த மாதிரி ஒரு குரூப் ப்ரோ சிக்ஸ் எய்டு இந்த மாதிரி ஜாலியாக டான்ஸு ஃபன்னாக அவனுக்கு கொடுங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் அதுலேருந்து டக்கு 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 டக்குனு லிரிக் வரும் அப்படியே பாட்டு வரும் அந்த பீட் முடியறதுக்குள்ளே அந்த பாட்டு முடிஞ்சிரும் ஸோ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் லேட் லைக் தட் இது வந்து இதில் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் சிவகுமார் பொண்டாட்டி சாங் வந்து எந்தளவு ஹிட் ஆச்சு அப்படின்னு தெரியும் அப்படியே கமெண்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டால் இன்னும் வந்து வந்து அந்த பீட்லாம் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பட் அவர் வந்து அந்த மேக்கிங்லேயே சொல்லுவார் இது ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீக்கியா இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மேக்கிங் ஒரு காலேஜ் பையன் அப்படி போறான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விமர்சனம் பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் ஏதாவது வந்து எனக்கு அவரோட இருந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்ப்பேன் இப்போ நம்ம எப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ இப்போ நான் வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து ஆதி மாதிரி ஹிப்ஹாப் தமிழானா ஆதி இன்னொரு ஜீவா இவங்க இவங்ககிட்ட இருந்து நான் பேசின விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இப்போ ஆதி என்ன சொல்வார்னா ப்ரோ நான் மதுரை சைட்லாம் போனேன்னா ஷூட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு சான்ஸ்லாம் டக்குன்னு இறங்கி டீ கடையில் ஒன்று உட்காந்துருவேன் ப்ரோ உட்காந்துட்டு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன் இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுட்ருப்பேன் ஸோ ஹீ ஸோ 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 ஈகர் டு நோ த பல்ஸ் ஆஃப் த லேமேன் அங்கே ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு கார் இருக்கும் ஏசி கார் தான் இருக்கும் மதுரையிலலாம் வெயிலில் இருக்கும் எதுக்கு அவங்க இறங்கி அந்த டீ கடையில் குடிக்கணும் அவர் ஹீரோ தான் கேரமேனில் உக்காந்தா அவருக்கே ஜூஸ் வரும் ஆனால் ஹீ ஸோ ஈகர் டு நோ தட் அவங்க லேமேன் என்ன நினைக்கிறாங்க அவர் தெரியாதவங்க இடத்துல அவங்கள தெரியாதவங்களும் இருப்பாங்க அங்கங்கே அவங்கக்கிட்ட போய் பேசி என்ன ஸோ அதில் என்னென்னா இந்த விமர்சனம் தாண்டி அவங்களால வந்து லார்ஜர் மீடியாவை ரீச் பண்ண முடியுது இப்போ லைக் திஸே இல்லை த மோர் த ஹேட்டர்ஸ் த மோர் யுவர் ஃபேன் பேஸ் ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரூமில் இருக்கிற மேக்ஸிமம் பீப்புளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதில் அதுதான் நான் அவங்கக்கிட்டேன்னு கற்றுக்கிட்டது ஏன்னால் நான் வளர்ந்தது வந்து ஒரு 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 டெக்னீஷியனாக ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கேட் அபவுட் இது நடக்குமா ஓ இது இதுதான் ஓகே இது கரெக்டாக இருக்கா சவுண்டிங் கரெக்டாக இருக்கா இந்த லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல இப்படியே நான் போ போகும்போது ஆக்சுவலி நான் சொல்லணும்னா இப்போ தமிழ் மாதிரி ஆளுங்க தான் அவங்க தான் தி ஓப்பன் மை மைண்ட் அப் இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் டெக்னிக்கல் திங் தேர் ஆர் அதர் திங்ஸ் தட் த லேம் அண்ட் லைக்ஸ் ஸோ அது அது நான் நிஜமாகவே அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுறேன் நிச்சயமா அண்ட் அனிருத் அவர்களுடைய ஒர்க் அனிருத் அவரோட ஒர்க் ஃப்ளோ அனிருத் அவரோட ஒர்க் ஃப்ளோ எப்படின்னா அது என்ன ஏன்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி வாஸ் டூயிங் சாங்ஸ் எமஹா டூ ஃபைவ் டபுள் ஒரு கீபோர்டு வச்சுருந்தாரு அந்த கீபோர்டில் பாட்டு பண்ண போகுது அந்த கீபோர்டில் ஒரு ட்ரம் பேடை கனெக்ட் பண்ணி நான் வாசிப்பேன் அப்போ கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கெலாம் எங்களுக்கு வீட்டில் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி தரல ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்பவே அதில் பாட்டு பண்ணுவார் நீ எதுக்கு அதில் அதுலேயே பண்ணுற நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரே ஒரு ட்ரம்ப் இருந்தது அந்த ட்ரம்ப் எடுக்கிற மாதிரி நான் அதில் இருந்தும் வாசிப்பேன் ஸ்கூல் டைமில் ஸோ அது வந்து மேபி பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ஹவு வி நோ ஈச் அதர் வெல் அப்படிங்கிறதுல வந்து அந் அதில் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஆல்மோஸ்ட் எங்கேருந்து வேணால் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம கார் ஒருத்தர் சூப்பராக ஓட்டுவார்னா எப்படி வேணால் என்ன டிராஃபிக்கு என்ன மாதிரி ரோட்லேயும் ஓட்டிடுவாங்களா அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் வா பண்ணலாம் அப்படின்னு தோணும் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து என்ன அது இந்த பாட்டு இப்படியே நடந்துச்சு இந்த பாட்டு அப்படின்னு இருக்கும் ஆனால் கேட்க நல்லாயிருக்கும் ஸோ ஐ ஃபைண்ட் தட் த என் ப்ராடக்ட் இஸ் த ட்ரஸ்ட் தட் ஹி ஹேஸ் நான் மட்டும் இல்லை இப்போ என்ன மாதிரி கே பாஜர்மையான உங்களுக்கு தெரியும் கிட்டாரிஸ்டு அவர் ஹூ ஓவர் ஹீ கால்ஸ் அண்ட் ஹூ ஓவர் ஒர்க் வித் இட் இஸ் லைக் தட் லவ் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் நம்மளோட சின்சியார்டி டுவார்ட்ஸ் ஸோ அதில் வந்து ஈஸியாக கன்வே ஆகிடும் சூப்பர் அண்ட் லைவ் இன் கான்சர்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அதில் குறிப்பாக எஸ்பிபி அவர்களோடு கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப அது செரிஷபிள் மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள் இந்த டைமில் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த விஷயங்கள்லாம் ஆ ஸோ ஆக்சுவலி டு ஸ்டார்ட் ஆஃப் அதை மிஸ் பண்ணதுனால தான் நான் இந்த படமே எனக்கு பண்ணேன் ஸோ எல்லா கட்டத்துலையும் ஒரு நல்லது இருக்குது ஏன்னா யூஸ்வலாக நான் ஷோஸ் இருக்குன்னா அல் பி ட்ராவலிங் டென் ஃபிஃப்டீன் டேஸ் அ மந்த் இப்போ வந்து அது அந்த இல்லா டைமில் நம்ம ஒரு இருக்கிறதுனால ஓகே ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால் நடந்து நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அஃப்கோர்ஸ் ஆன் த அதர் சைட் இட் இஸ் டெஃபினெட்லி சம்திங் எவ்ரி லைவ் பர்ஃபார்மர் வில் மிஸ் அது வந்து இப்போ வெளில பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் என்னடா அது அவங்க உசுருக்கு போராடிட்டுருக்காங்க நீங்கள் என்ன ஷோ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு தோணலாம் பட்னா அந்த ஷோ வாசிக்கிறவனுக்கு அவனுக்கு அதானே லைவ்லிஹுட் அவங்களுக்கு வேற தெரியாது இல்லை ஐ கேன் கோ டு ஒன் ஐடி கம்பெனி ரைட் ஸோ அதுதான் அதில் அந்த டைனமிக்ஸ் ஆஃப் இட் யேசுதாஸ் ஓரோட ஐ காட் டு ப்ளே மலேஷியாவில் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அசால்ட்டாக பாடுவார் நமக்கே ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்கும் அவர் அப்படியே ஜாலியாக பாடிட்டு இருப்பார் அந்த மாதிரி எஸ்பி பி கூட ஐ காட் டு ஒர்க் ஆன ஒரு ஷூட்டில் பிஜிஎம்ஸ்லாம் ஒரு ஒரு பிஜிஎம்மும் எல்லாமே அவருக்கு பை ஹார்ட் அவர் பா நம்ம யோசிப்பாங்க சிங்கர்னால் நம்ம வாய்ஸுக்கு அவர் டியூன் ஞாபகம் வச்சுப்பாங்க லிரிக் ஞாபகம் வச்சுப்பாங்க பின்னாடி ஒரு மெலடி போகுது அதுக்கு கவுண்டர் மெலடி ஒன்று போகும் அது கூட அவருக்கு பயாட்டாக தெரியும் ஸோ லைக் தேசே இல்லை தே யூ டோன்ட் பிகம் லெஜெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அது உங்ககிட்ட அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மேஜிக் இருந்தால் தான் அதுதான் இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நம்மலாம் ஓடிட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன தான் நம்ம ஓ நான் படம் பண்ணிட்டேன் ஓ நல்ல பெரிய படம் இல்லை ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அப்படின்னு நம்ம மைண்டில் தோணினாலும் நெக்ஸ்ட்டு செகண்ட் மைண்டில் இன்னொரு தாட் வரும் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களா அப்பா நம்ம இன்னும் எவ்வளோ பண்ணோம்ல ஸோ தட் இஸ் த இன் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் திங் ஓகே அதாவது எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணுன்ற ஆர்வத்தில் கேட்குறோம் ஸோ ஔவ் இட் ஆல் ஸ்டார்டட் எங்கேருந்து ஆரம்பிச்சிது எப்படி வந்தீங்க ஏன்னா ப்ரிய நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் கொலாப்ரேட் கொலாப்ரேட் பண்ணியிருக்கீங்க பாலிவுட்டில் பண்ணியிருக்கீங்க ஏகப்பட்ட லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு பிரதர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மிருதங்கம் ஆர்டிஸ்ட் கிளாசிக்கல் மியூசிக் ஏசுதாஸ் எம்எஸ் சுபலக்ஷ்மி சார் கத்ரி கோபாலநாத் இவங்களுக்கெல்லாம் அப்பா வந்து மிருதங்கம் வாசிப்பார் ஸோ வீட்லேயே மியூசிக் உண்டு அம்மா வந்து பிஹெச்டி இன் மியூசிக் ஸோ வீட்லேயே மியூசிக் ஆப்வியஸ்லி என் சிஸ்டர் ஒரு டான்ஸர் கர்நாடிக் மியூசிக் பாடுவாங்க ஸோ மியூசிக்குங்கிறது வீட்டிலேயே அது ஆப்வியஸ்லி இருந்துச்சு ஸோ அது ஓவர் மை லைஃப் டைம் அது அது அப்படியே வேறு வேறு ஸ்டேஜஸில் வேறு பரிமாணங்களாக ஆகிட்டு வருது ஸ்கூலில் படிச்சு போது நானும் அனிருதும் கிளாஸ்மேட்ஸு ப்ரீகேஜிலேருந்து சேர்ந்து படித்தோம் ஸோ அவங்க படிக்கும்போது நாங்கள் சேர்ந்து பேண்ட்ஸ் இல்லை மியூசிக் வாசிக்கிறது ஒரு ஃப்யூஷன் பேண்ட் ஜிங்ஸ்னு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் காலேஜ் ஒர்க் வந்து அதுவே இப்போ நம்ம காலேஜுக்கு பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சாங்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்புறம் காலேஜ்லேருந்து வந்து அப்படியே ஸ்லோவாக ரெக்கார்டிங்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறது ஸோ த ஜேர்னி ஹாஸ் பீன் ரியலி ஒன்லி ஒன் திங் சொல்லணும்னா நம்ம கண்ட்ரோலில் எதுவும் இல்லை ஒரு சுப்ரீம் பவர் வந்து நம்மளை கைட் பண்ணிட்டு போகுதுங்கிற மட்டும் தெரியுது ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற டெக்னிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரெக்டர் டெரெக்டர்ஸ் ஆர் எடிட்டர்ஸ் சினிமாடகிராஃபர்ஸ்னால் அவங்க வந்து நான் டெரெக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க அஸ்டண்ட்டாக இருப்பாங்க இன்னைக்கு நான் டேரக்டர் ஆகிட்டேன் ஃபைனலாக இப்போது இப்போது மியூசிஷியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி கிடையாது நான் வந்து ஐம் ஜஸ்ட் டூயிங் வாட் எவர் ஐ லவ் இந்த பெஸ்ட் வே பாசிபிள் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு இந்த படத்தை நான் பண்ணேன் நாளைக்கு நான் இப்போ ஒரு ஷோ போய் வாசிக்க போகிறேன் பிரகாஷ்னு ஒரு சிங்கர் இருக்கார் அவருக்கு நான் போய் நாளைக்கு ஒரு ஷோ வாசிக்க போகிறேன் நானும் அன்றைக்கி எனக்கு இப்போ இன்னொரு படம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த படம் தான் ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் அண்ட் டைவிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஹையும் ஒரு ஹாப்பினஸும் கொடுக்குது ஐ ஐ ஃபீல் லைக் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன் இனிமேல் நான் வந்து இப்போது மற்றவங்களுக்குலாம் வாசிக்க மாட்டேன் எனக்கு அது வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு வேறு ஒரு மியூசிக் டாக்டர்கிட்ட போய்ட்டு அவங்க ஒரு பாட்டு கொடுக்க போனால் அந்த பாட்டுக்கு நான் எப்படி ஒரு ரிதம் ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பிட்வீன் தேட் அண்ட் ஹேவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மை ஓன் மியூசிக் ஐ ஆம் ரியலி என்ஜாயிங் த சேலஞ்ச் கேட்கவே நல்லா இருக்கு பிரதர் ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லையா இப்போ நீங்கள் சொன்னது ஒரு ஒரு ஆர்ட் மேலே இருக்கிற ஒரு பேஷன் லவ் அப்படி இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன அது நான் சொல்லணும்னா இப்போது லைக் இங்கே வந்து அந்த ஒரு டேரக்டர் அசன் அப்படி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஐ திங்க் இந்த ஜென்ரேஷன் அதை ரொம்ப மாற்றும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலே இட் இஸ் ஸோ நைஸ் ஃபார் மீ டு ஷேர் திஸ் தட் மேஜராக இருக்கிற கம்போசர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒரே குரூப்லேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாம் ஒரே பேண்ட் விவேக் மோவின் இருக்காங்க அனிருத் லியோன் ஜேம்ஸ் நிவாஸ் பிரசனாவோட நிறைய வாசியிருக்கேன் ஸோ நாங்கள் எல்லாமே ஒரே கிளான்லேருந்து வந்தவங்க ஸோ இட்ஸ் எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே ஸோ அப்படி இருக்கும்போது டுடே மார்னிங் விவேக் சிவா வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ அபவுட் த சாங்ஸ் அண்ட் ஆல் தட் ஸோ இட் இஸ் லைக் ஹி வாஸ் செல்லிங் மீ நான் இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணேன் நீ அதெல்லாம் அது பண்ணாத உனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இட்ஸ் எ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட் டு ஹெல்ப் அதர் அவுட் டு சப்போர்ட் ஈச்சதர் அவுட் ஓ அவனுக்கு அந்த படம் போயிடுச்சா நான் இந்த படம் அப்படி இல்லாமல் எவ்ரிபடி இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் தேர் எபிலிட்டிஸ் ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கும் இப்போ நீங்க ஹிந்தில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ட்ரெண்ட் தான் விஷால் டட்லானி விஷால் செக்ங்கிறது பெரிய கம்போசஸ் திடீர்னு விஷால் போய் ஒரு வேற சங்கரீஷன் லைக் பாடுவார் திடீன் சங்கர் மாதேன் வந்து இவங்களுக்கு பாடுவாங்க ஸோ அந்த ஒரு ஹெல்த்தியான வி விஷயம் வந்து இங்கே வந்து நாங்கள்லாம் ஒரே ஏஜ் ஒரே குரூப்பில் வந்தோங்கிறது ஐ எம் ரெலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபியூச்சர் ஃப் ஃப் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஹெச்ஏம்மா ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இத்தனை விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃபைனலி வந்து ஆனபிள் சேதுபதி பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஸோ டெபியூ மூவி இந்த ஒரு ஜானர் ஒரு காஸ்ட்டு ஒரு ஹியூமரு ஒரு காமெடி ஃபேன்டஸி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அடங்கியிருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து அப்படியே டச் பண்ண ஓரளவு வந்து நல்ல ஒரு க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லதான் எப்படி எடுத்துக்கிட்டீங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆக்சுவலி நீங்க சொன்னது ஒரு ஜாலியா இந்த உள்ள ஒரு படம் பண்ணலாம் பட் அது உள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கோஸ்ட்டுங்கிற அதுல பாயிண்ட் ஜீரோ ஜீரோ தான் ஒரு வரும் வெறும் ஒரு லிங்க் தான் இதுல மோர் ஆஃப் பியூட்டிஃபுல் டைம் பீரியட்ஸ் காட்டுவாங்க படத்துல ஸோ ஒரு ஒரு மியூசிக் டிரெக்டராக நான் ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆகிறேன்னா அந்த பீரியடோட ஸ்டைல் காட்டுறதுக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் எராவோட மியூசிக் காட்டுறதுக்கு நம்ம ப்ரெசென்ட் ஸ்டேஜ் காட்டுறதுக்கு அது எனக்கு ஸ்கோப் வைஸ் அது நான் ஆக்சுவலி உள்ளே வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜாலியாக நம்ம ஒரு படம் பண்ணலாம் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம அப்படின்னு பட் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு காட் தட் என்னால் இவ்வளோ வெரைட்டி காமிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது படத்தில் தட்ஸ் வாட் ஐம் மோஸ்ட் ஹாப்பி அபவுட் தட் இவ்வளோ ஸ்கோப் மியூசிக் இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டே ஜட்ஜ் பண்ண முடியல பட் இந்த படத்தை பார்த்தோன்னே ஃபைனலாக அதை பார்த்தோன்னே ஓகே நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுது ஐ ஐஎம்ரியலி ஹேட் லைக் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி ஓகே அண்ட் ஸ்க்ரீனில் அதாவது பார்க்கும்போது நீங்கள் டீமாக பார்க்கும்போது ஒவ்வொரு பீஜியமாக இருக்கட்டும் அந்த நீங்கள் சொன்னீங்க மைன்யூட்டான சின்ன அசைவு கூட நாங்கள் அதை மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டர்ஸ்லாம் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் சரி மொ மொத்தமாக எந்தளவு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சினிமேடகிராஃபர் டேரக்டர் மூணு பேருமே டெபு தான் ஸோ இதில் என்ன ட்ரிக்கியான விஷயம்னா இட் ஹாஸ் டூ அமேசிங் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நோடீஸ் ஜட்ஜ் ஜ்தர் பர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா நடித்தாங்களா இல்லையா தப்சி நல்லா நடித்தாங்க உலகத்துக்கே தெரியும் ஸோ அதை யாரும் கேட்க மாட்டாங்க மீதி நீங்கள் படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆல் ஆலோதம் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி பர்ஃபார்ம்னா யாரும் பார்க்க போகிறதில்ல ஸோ டெரெக்டாக அவங்களுக்கு தெரிய போகுது என்ன சீன் கன்வே ஆகுதா அப்போ டெரெக்டாக லைம்லைட்டில் வருது சினிமாட்டோகிராஃபர் கௌதம் நான் ஸோ எங்கள் வேலையை நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டா ஆப்வியஸாக படம் எலிவேட் ஆகிடுங்கிற விஷயம் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு அண்ட் ஆல்சோ சீங் தெம் பர்ஃபார்ம் அந்த ப்ராசஸ்லேயே நமக்கு ஒரு இப்போது விஜய் சேதுபி சார்லாம் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு அப்போ எனக்கு அது வறுப்பு வந்து இன்னும் இப்படி நடிச்சிருக்காரு நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் லைக் ஓகே என்ன அப்ரோச்சில் பண்ணியிருக்காரு நம்ம சீன் இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்புறம் நம்ம பண்ணி மியூசிக் முடித்தோடனே பயங்கரமாக நடிச்சிருக்காருல என்ன அது ஓகே ஸோ ரீதிங்க் பண்ண உள்ள உள்ளே இருக்கிற டெக்னீஷியனுக்கே ஒரு டூ த்ரீ தாட்ஸ் கொடுக்குற லெவலுக்கு அவங்க லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா யூ ஜஸ்ட் சி த அமௌண்ட் ஆஃப் கிளாஸ் தே ஹாவ் ஸோ அது இப்போ சோஃபார் நேற்றுக்கு ரிவியூவில் எல்லாம் த ரிவ்யூஸ் ஹாவ் பீன் வெரி குட் ஃபார் மீ

அந்த மியூசிக் பர்டிகுலரி வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு லைட்டாக அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்க அதான் இப்போ இதில் என்ன என்ன அது அப்டேட் ஆப்வியஸ்லி அப்டேட்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது பட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் என்ன பியூட்டினா பர்சனலாக அனிருத் அவங்க மாதிரி கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுனால வெளில இவ்வளோ ஒரு பரபரப்பு இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அவங்க வந்து ஹவு தே ஹேண்டில் இட் வித்தவுட் கெட்டிங் அஃபெக்டட் அவங்க வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பாட்டு பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணுறதா இருக்கட்டும் அந்த பீட் ஆஃப் மாஸ்டர் வந்து எனக்கு அமிச்ச அனுப்பதாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஆஸ் டெக்னீஷியன்ஸ் வி ஓன்ட் நோ ஃபார் வாட் மூவி இட் இஸ் அது நீங்க பண்ணிட்டு வந்துருவீங்க நான் அது எப்பவுமே அது எந்த டெக்னீஷியனுக்குமே தெரியாது இப்ப நீங்க சில இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன் அவங்களுக்கு சினிமா ஸ்டார்ஸ்கே தெரியாது என்ன படம் நீங்க பாத்தீங்கன்னா வட சென்னையெல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு என்னன்னே தெரியலங்க கதை நாங்க பாட்டு அவர் சொன்னா நடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வி டோன்ட் கெட் டூ நோ வாட் மூவி இட்ஸ் ஆ அது பாட்டு ஓகே இதில் என்ன பண்ணும் ஓகே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையா எனக்கு முன்னாடியே ஒரு ரஃப் கொடுப்பாங்க ஓகே நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்தேன் ஸ்டுடியோ இப்போது நான் வந்து ஐ டூ அட் மை ஓன் பிகாஸ் ஐ ட்ராவல் ஐ டூ அட் மை ஓன் கம்ஃபர்ட் நம்ம பாட்டு எனக்கு ட்ராக் அனுப்புவாங்க நான் வாட்ச்சு அனுப்புவேன் ஸோ இட் ரியலி தட் பட் ஹேவிங் செட் தட் ஆப்வியஸ்லி அந்த பீஸ்ட் மாதிரி ஒரு படம் வெளில வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு உண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல் தட் பட் நான் அதை என்ன ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ அனிருத் ஆ ஓகேங்க அவர் என்ன பண்ணாலும் ஹிட்டு தான் அப்படிங்கிற அந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா தே அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியர் ஒர்க் தட் கோஸ் பிஹைண்ட் தட் அது வந்து நம்ம அது ஜாஸ்தி ரெஜிஸ்டர் ஆகுறது இல்லைல்ல அவர் பிளஸ்டுங்க அவர் அவர் பிளெஸ்ட்டு எல்லாமே கரெக்டு தான் ஆனால் த அமௌண்ட் ஆஃப் சின்சியரிட்டி இன் ஒர்க் ஹீடர்ஸ் நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால அதை நான் கன்வே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாட் எவர் இட் இஸ் அக்செப்ட் இட் வித் ஓப்பன் ஆம்ஸ் தான் சொல்லுவாங்க நிச்சயமா தேங்க்யூ பிரதர் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க அண்ட் கிருஷ்ண கிஷோர் அப்படின்ற பேர் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் தேடி யார் மியூசிக்னு பார்த்துட்டு இருப்பாங்க போக போக அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரியும் தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் அலாட் தேங்க்யூ பிரதர் வெரி இட் இஸ் லவ்லி டாக்கிங் டு யூ நம்ம திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் மை இன்டர்வியூ ஆனால் நம்ம முன்னாடி யோசிப்போம் ஐயோ இன்டர்வியூ என்ன பேசுறதுன்னு பட் ஒரு ஃப்ரெண்ட் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனது ஐ ரியலி ரியலி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல ஐ ரியலி என்ஜாய் ப்ளஷர் brother absolutely thank you brother Thanks. thank you thank you